வெல்கம் டு மனதோடு மனோ. இன்னைக்கு மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வரப்போகிற செலிப்ரிட்டி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். பார்க்குறதுக்கு சாது மாதிரி இருந்தாலும் மியூசிக்னு வந்தால் பட்டையை கிளப்பிடுவார். அவர் தான் நன் அதர் தேன் சிற்பி. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. கண்ணுல காணல் கேமரா கொண்டு வந்தாளே கண்ணுல காணல் கேமரா கொண்டு வந்தாளே சூப்பரா. ரத்தத்தர 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 ரத்தத்தை லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. மனதோடு மனோவுக்கு வெல்கம் 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 சிற்பி சார். சொல்லுங்க மனோ. சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இளையராஜா சாருக்கு அப்புறம் அதிகமாக ஹிட்ஸ் பாடினது உங்கள் கிட்ட தான். நம்ம காம்பினேஷன். ஆமாம், நம்ம காம்பினேஷன். தெலுங்கு நிறைய பண்ணியிருக்கோம். ஆமாம். உங்களுக்கு இசையில் ஆர்வம் எப்படி வந்தது? அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? நான் ஆக்சுவலாக நான் வந்து பாடுறதுக்காக தான் சென்னைக்கு வந்தேன். ஒரு சிங்கராக. ஆமாம், சிங்கராக இருக்காரு தான் சென்னைக்கு வந்தேன். வெரி குட். வந்து ஜி கே வெங்கடேஷ் சார் தான் வந்து எனக்கு பழக்கமானார். ஃபஸ்ட்டு அறிமுகமானார் அங்கே. ஆமாம், வெரி குட். அறிமுகமானது அவர்கிட்ட என்னுடைய டியூன்ஸ் எல்லாம் பாடி கேட்டேன். அவர் தான் ஃபஸ்ட்டு நீ முதல்ல ஹார்மோனியம் கற்றுக்க. ஓ, அது வரைக்கும் ஹார்மோனியம் தெரியாது? ஹார்மோனியம் தெரியாது. வெரி குட். சும்மா கேள்வி காணத்திலே பாடிட்டிருந்தேன். ஹார்மோனியம் கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்ல வசதியாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்மோனியம் கற்றுக்கிறதுக்கு ஒரு குரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, சக்திவேல்னு ஒரு. வெரி குட். அந்த சக்திவேல் யாருன்னா ராஜா சார் குரூப்லேயே வந்து டைமிங்ஸ் எல்லாம் வாசிட்டு இருந்தவர். ஒரு அவர்கிட்ட அறிமுகப்படுத்தார். அவர்கிட்ட போனேன். அப்போ நான் அப்படியே போக போக அப்படியே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் மியூசிக்கில் போய் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு சில சின்ன சின்ன படங்கள்லாம் வாய்ப்புகள் வந்தது ஜி கே வி சார் மூலிமா. சின்ன படங்கள் அது இளவரசங்கிற பேரில் பண்ணப்போ நீங்கள் கூட வந்து பாடியிருப்பீங்க. என்ன சாங் இது சார்? சௌவந்தி பூ போல செவத்தவளே, சங்கரும்ப போல முதல் சாங் நீங்க பாட்டு. இந்த மாதிரி படம் பண்ணுவான், ஒரு அஞ்சு படம் பண்ணுவான். ஆமா, அஞ்சு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, படம் பாதியில் நின்று போயிரும், ரிலீஸ் ஆகாது. அது ஒரு சோகமான பீரியட்னு சொல்லலாம். அது போல எத்தனை படம் பண்ணீங்க? ஒரு அஞ்சு படம் இருக்கும். இப்போ நான் இந்த படம் வந்து புல்லா நாடும் பஞ்சாதின்னு ஒரு படம், அது ரிலீஸே ஆகல. அப்புறம் எம்போண்டாட்டின்னு ஒரு படம், அந்த படமும் ரிலீஸ் ஆகல. இந்த மாதிரி ஒரு அஞ்சு படங்கள் பாட்டு நல்ல சாங்கெல்லாம் பண்ணுவான். இது என்ன இந்த சாங்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் வாசி ஆர்கெஸ்ட்ரா ராஜா சார் ஆர்கெஸ்ட்ரா தான் வாசிப்பாங்க. ராஜா சார் வந்து அப்போ வந்து பௌர்ணமிக்கு வந்து அவங்க வந்து திருவண்ணாமலை போயிடுவாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் தான் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஃப்ரீயாக இருக்கும். அவங்க அப்படியே அவங்க அப்படியே அப்படியே அப்போ பிரசாத் டீலக்ஸில் தான் ரெக்கார்டிங் எடுக்கும். என்னென்னா ஆமாம், ஜி கே வெங்கடேஷ் சார் தான் வந்து கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா உட்காந்து பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரா பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. கோவர்த்தன் மாஸ்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டுருப்பார். ஆமாம், ஒரு 50 பேர் ஆர்கெஸ்ட்ரா அப்படியே வாச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மறக்க நீங்கள் பாடிருப்பீங்க. ஆமாம், இன்னொரு சாங் கூட பாடிருப்பீங்க நீங்கள். காலை எழுந்து வந்த நீலவோ காதல் கவி பாடும் கோயிலோ நானானானானா. காலங்கள் கடந்தாலும் நான் உன்னை மறவாமல் மாலை சூடுவே மணமாலை சூடுவே. கேவிஎம்ஜியில் நீங்கள் பண்ணீங்க. ஆ, கரெக்ட். எங்கே இது விடுவதற்குள்ள ஒரு படத்துக்காக இந்த படமெல்லாம் ரிலீஸ் ஆகாத பாடல். பட் ஆக்சுவலாக வந்து நம்ம கிரியேட் பண்ணி சாங்கில் ரெக்கார்ட் பண்ணி இதுவரைக்கும் வெளிவராத பாடல்கள் இதில். அந்த மாதிரி படங்கள் செய்து வரும்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹிட் படம் வெளியே சிற்பி இசையமைப்பாளராக தெரிய வந்தது எந்த படம்?
அதுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டது டைரக்டர் விக்ரமன் சார் தான். அவர் தான் வந்து வந்து என்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணது அவர் தான். ஓ, கோகுலம், நான் பேச நினைப்பதெல்லாம், நான் பேச நினைப்பதெல்லாம் கிட்டத்தட்ட 12 பாட்டு. ஆமாம், ஒரே படத்தில் வந்து 12 பாட்டு. அந்த படத்துக்கு நாங்கள் கம்போசிங்கே உட்கார்ல. எப்படின்னா டைரக்டர் வந்து மனோபல சார் தான் எனக்கு விக்ரம் சாரை அறிமுகப்படுத்தி வச்சார். சரி, புதிய பாதையில் வந்து விக்ரம் சார் வந்து அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் புதிய பாதையில். அப்போ மனோபல சார் வந்து சிறைப்பறவை, ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் ரெண்டு படம் வந்து இளையராஜா சார் மியூசிக்கில் பண்ணிகிட்ருக்காரு. ஓ, அப்போ நான் மனோபல சார் கூடவே இருப்பேன். அப்போ அவர் எடிட்டிங் ரூமுக்கு போகிறபோது வந்து அங்கே வந்து சுப்பிரமணிங்கிற பேரில் வந்து விக்ரம்னு அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து நான் அவர் நல்லா நண்பராகிட்டான். நண்பரானதே வந்து நான் சில டீன்ஸ் போட்டேன்னா அவர்கிட்ட பாடி காட்டுவேன். யார்கிட்ட? விக்ரம் சார்கிட்ட பாடி காட்டினது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிம்பாரு. அப்புறம் அவர் புது வசந்தம் பண்ணி மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஆமாம், ஆமாம், டைரக்டர் ஆனால் நான் மறக்காமல் நான் கம்போஸ் பண்ண பாடல்கள்லாம் அவர் கேட்டு வச்சுருந்து அந்த பாடல்களுக்கு அவர் ஸ்கிரிப்ட் நான் பேச நினைப்பலாம்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டார். சாங்ஸுக்கு அந்த சாங்ஸை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டார். இல்லை, அந்த சாங்ஸ் மைண்டில் இருந்ததுனால அவருக்கு படத்தில் வந்து அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணிட்டார். அவர் ஸ்கிரிப்ட் பண்ணுற போது இந்த பாடல்களை போய் அடாப்ட் பண்ணிட்டார். திடீர்னு என்னை அவர் கூப்பிட்டு விட்டார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்களா ஒரு 12 சாங்கு, அந்த 12 சாங்ஸுக்கும் ஒரு சுச்சுவேஷன் சமைஞ்சு போச்சு, நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், நான் பேச நினைப்பதில்லாமல் ஒரு படம் அப்படின்ட்டு. அதில் தான் ஒரு சாங் பூஜை சாங் பண்ணேன், தாசனாக தான் பண்ணேன். ஏழே லங்கிலியே என்னை தாராட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே, மாங்கு பாட்டு தலலாலே, அடி கண்ணம்மா தானே நானே, ஏழேலங்கிழியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாடில்லையே. நீங்களும் படிக்கணும். தாசன்னா வந்து ஹாப்பி வெர்ஷன் படிச்சுப்பாரு, நீங்களும் சுசீலாம்மாவை பேதாஸ் வெர்ஷன் கிளைமேக்ஸ் அங்கே படிக்கணும். ஆமாம், இந்த பாட்டு மறக்க முடியாத ஒரு அனுபவம், இது பெரிய ஹிட்டு. ஆமாம், பாட்டு இது. இந்த பாட்டுலேயும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் விஸ்வநாதன் சாருடைய பாட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்து மாற்றி போட்டேன். பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே, நாளை நம் வாணிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம் வாணிலே நாளும் புது ஊர்வலம், கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி, நான நானா என்ன மேட்டர் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, இந்த ஓப்பனிங் வச்சு பூங்குயில் ராகமே பாத்தீங்கன்னா அது ஃபீல். அது சம்டைம்ஸ் வந்து லிரிக் சேஞ்ச் ஆகிற போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட். அது போல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட். அதாவது வந்து ஒரு டூரிங் டாக்ஸில் போட்டால் கூட ஒரு 5000 ரூபா கலெக்ஷன் வந்துடும். ஆமாம், கலெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி அது ரொம்ப பெரிய ஹிட்டான படம் இந்த பாட்டு. அதுக்கு அடுத்த படம் கோகுலம் பண்ணோம். கம்போசிங் உட்கார்ற போது வந்து டைரக்டர் விக்ரம் சார் சொன்னார், அவர் சொன்ன இன்ஸ்பிரேஷன் வந்து வேற ஒரு பழைய சாங் சொன்னார், இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இந்த மாதிரி ஒரு டுவெட் சாங் வேணும்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், இந்த சாங் என்னுடைய இன்ஸ்பிரேஷனில் ஒரு சாங் நான் அவர்கிட்ட பாடி கேட்டேன். அந்த மாதிரி இருதான் வச்சு இது இது இன்ஸ்பயர் பண்ணது பாட்டு. இந்த பாட்டை வச்சு அவர் கம்போஸ் பண்ண, அவர்கிட்ட சொல்லல, நான் இந்த தான் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணேன். சரி, அப்போ வந்து நான் பாடி கேட்டேன். அது நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்களும் சொல்லலை பண்ணீங்க. கரெக்ட். புது ரோஜா பூத்திருக்கு இளமாலையிலே, மாந்தேகம் பூத்தூவும் நனநானனனா, புது ரோஜா பூத்திருக்கு இளமாலையிலே, மாந்தேகம் பூத்தூவும் பாட்டினுடைய சரணத்தை பாடிட்டு அப்படியே நீங்கள் சீர் கொண்டு வச்ச பல்லவி பண்ணீங்கன்னா மேட்ச் ஆயிடும். எப்படி எப்படி சரணம்? பூவை பார்க்க வந்த தென்றல் உன்னை பார்த்ததே, உன்னை பார்க்க வந்ததாலே கண்ணம் வேர்த்தது இங்கே, இனி இனிய
வசந்த காலம் சிற்பி சார், தமிழில் தெலுங்கில் எந்த படத்துக்கு நீங்கள் செஞ்சாலும் ஒரு பாட்டு வந்து ஒரு ராகம் எடுத்து அது பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் கம்போஸ் பண்ணுவீங்களா? அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வருதோ. நான் எப்படின்னா மேக்ஸிமம் நான் பண்ண கம்போஸ் வந்து லிரிக் ரைட்டர்கிட்ட லிரிக் எழுதி வாங்கிட்டு லிரிக்ஸை வச்சு கம்போஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். நான் பேசுன இப்பில்லாமெல்லாம் வந்து அப்படித்தான் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் டீன் போட்டு வச்சுருவோம். டீன் போட்டு வச்சிட்டோம்னா அங்கே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது வந்து லிரிக்ஸ் எழுதுவாங்க. இப்போ கோகுலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை என்றைக்கு வந்து நாங்கள் டைரக்டர் வந்து நாளைக்கு பூஜை ஒரு சாங்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் வந்து வாங்க திருப்பதி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் விக்ரம் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து திருப்பதிக்கு போன கார்லேயே சார் போகிறபோது அந்த கலைக்குமார்லாம் வந்து விக்ரம் சாருடைய அசிஸ்டண்ட் தான். கலைக்குமார், ஷாஜகான், ராஜகுமாரன், ஆமாம், இவங்கெல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்றா தான் போவோம். போகிறபோது ஏதாவது பேசிட்டு போவோம். பண்ணிட்டு போகிறபோது என்ன பண்ணார், நாளைக்கு பூஜை சாங் இருக்கு கோகுலம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணார், அவர் இந்த பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணார், சும்மா ஒரு செவ்வந்தி பூ விடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்துருந்தேன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதிட்டு அஸ்டன் டைரக்டர் அப்படி எழுதிட்டே வந்தாங்க. ஏன்னா அதில் வந்து ஜெயராம் வந்து கவிதை எழுதுவா அப்படி, ஜெயராம் கேரக்டர் கோகுலத்தில், அதனால் சில கவிதைகள் வந்து ஜெயராம் வந்து கவிதை எழுதி வைக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அதில் வந்து இந்த கவிதை நடந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு பேக் சீட்டில் உட்காந்து நானும் டைரக்டும் பார்த்துட்டு போது, சார் இது இப்போ நல்லா இருக்குது சார், இந்த இது இதுக்கு ஏதாவது டீன் போட்டேன், அங்கேயே டீன் போட்டேன் நான். அதை பார்த்ததே செவ்வந்தி பூவெடுத்து அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் சும்மா பாடினேன். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டு நேற்று நம்ம நாளைக்கு பூஜை சாங்கு செலக்ட் பண்ண டீனை விட இது நல்லா இருக்கே, இதை நாளைக்கு வந்து நம்ம பூஜை சாங்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ ஃபிக்ஸ் ஆன சாங். அப்போ நான் ஹார்மோனி எடுத்துகிட்டு போகல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல, சும்மா காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற போது அது தற்செயலாக வர்றது. சில நேரங்களில் அந்த மாதிரி வந்துடுறேன். சில நேரங்களில் வாண்டடாக வந்து ஹார்மோனியத்தை வச்சுட்டு ஒரு வாரம் கம்போஸ் பண்ணுவேன், அவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து இப்படி போகிற போக்கில் வந்து சில சாங் வந்து நம்ம ஃபைனல் பண்ணிடுவோம். அந்த சாங் ஒரு நல்ல சுசீலாமா பாடுது, ஏன்னா நான் சுசீலாமாவுடைய பெரிய ஃபேன். நான் ஸ்கூலில் படிக்கிற போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்யலட்சுமியில் அவங்க பாடின மாலை பொழுதின் மயக்கத்திலே சாங்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு மட்டும் இல்லை, இசைஞானி இளையராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த பாட்டு வந்து தன்னுடைய மனம் கவர்ந்த பாடல்கள்னு அவங்க பேட்டியிலே சொல்லி நான் காதார கேட்டிருக்கேன். சார், நீங்கள் வந்து இது போல் தெலுங்கு தமிழ் பண்ணிட்டு இருக்கச்சு, இன்னொரு பிரேக் அப்படின்னா பிரேக்குன்னா இன்னொரு பயங்கரமான சக்ஸஸ் படம் என்ன? இது நாட்டாமின்னு ஒரு படம் பண்ணாங்க ரவிக்குமார் சார் வந்துட்டு. நாட்டாமிங்கிற படத்துக்கு சௌத்ரி சார் உங்களை தான் மியூசிக் டைரக்டராக போட சொல்லியிருக்காரு, அதனால் எப்போ கம்போசிங் உட்காரலாம் அப்படின்னு கேட்டார். வெரி குட் சார். நாளைக்கே நான் இவன் வரேன் சார், ஆஃபீஸ்க்கு வரேன் சார்ட்டு போனால் அங்கே வைரமுத்து சார் இருந்தார். அப்போ தான் வந்து தேவர் மகன் வந்து மிகப்பெரிய ஹிட்டு இளையராஜா சார் மியூசிக்கில், பரதன் சார் டைரக்ஷனில், கமல் சார் காம்பினேஷன். அப்போ வந்து அதில் வந்து ரேவதிக்கும் கமலுக்கும் ஒரு சாங் இருக்குது, இஞ்சி ஏடு பல சாங். ஆமாம், அந்த சாங் போனதே வந்து என்னென்னாரு ரவிக்குமார் சார், இதில் ரொம்ப ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் சாங் இருக்குது, குஷ்புவை பொண்ணு பார்க்குறதுக்கு வர்ற மாதிரி ஒரு சாங் இருக்குது அந்த சாங்கு வந்து, அது ரொம்ப மெயினான சாங்கு, அது அந்த சாங்கு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான சாங்கு, அது வந்து அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஹிட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன், ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஏதாவது அந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பேன். நான் வில்லேஜ் விட்டு வந்ததுனால அவருக்கு ஓரளவுக்கு அந்த ஃபோக் சாங்கெல்லாம் நமக்கு ஒன்று நல்லா தெரியும். நாட்டுப்புற பாடலில் வந்து கொட்டைப்பாக்கும் கொழுந்து வத்திலையும் போட்டால் வாய்ஸ் வைக்கும் அந்த ரெண்டு டூ லைன்ஸ் மட்டும் இருக்கேன். ஓஹோ, அதை வச்சு நான் ஏற்கனவே ஒரு டியூன் நான் மைண்டுக்குள்ளே நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். போனதே சும்மா சௌத்ரி சார் கிட்டே வந்து ஒரு சாங் இருக்குது சார், நீங்கள் கேட்குறீங்களா சார் அப்படின்னு. எப்பயுமே சௌத்ரி சார் இருக்கிற ஒரு நல்ல ஹேபிட் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக அங்கேயே பாட சொல்லு அப்படிம்பார், பாடு அப்படிம்பார். அவருக்கு வந்து அந்த கும்பலை உட்காந்து அந்த இந்த கிட்டாரு தபேலாவெல்லாம் வச்சு பாடின பாடுறதை விட யதார்த்தமாக நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனோட பாடினோம்னா அந்த டியூனை ஓகே பண்ணிடுவார் அவர். Na 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 na
தாமரபூவும் இருக்கு சந்தனபூவும் இருக்கு ரெண்டுல ஒண்ணு காட்டட்டுமா பொத்தி மறைச்ச ஆசைகளாலே ஒத்து துடிக்குது புருவத்தின் மேலே கத்திரி வெயில கொதிப்பது போல காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேலே காதல் பொறுத்தது கழுத்துக்கு கீழே கொட்ட பாக்க ஒழுங்கு பெத்தலை போட்ட வாய் செவசம் ஐயோ இது யதார்த்தமா இந்த சாங்கை வந்து நான் வந்து சும்மா டேபிள ஓகே பண்ணுவாங்கிறதுக்காக பாடல நான் சரி சும்மா சார் ஒரு சாங் இருக்கு கேளுங்க அப்படின்ட்டு பாடி கேட்டினேன் பயிரமுத்து சார் தான் இமீடியட் அந்த சாங் சூப்பராக இருக்கும் அது மாதிரியே இது ஹிட் ஆகும் இமீடியட்டாக இது ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இமீடியட்டாக அவர் வந்து அந்த பல்லவி அப்படியே அந்த டூ லைன்ஸ் வச்சுட்டு அப்படியே எழுதிட்டார் அந்த வெத்தலை கத்திரியெல்லாம் வச்சு அப்படியே எழுதி எல்லா பாட்டு ஹிட் எல்லா பாட்டு அப்புறம் வந்து சில படங்கள்ல எல்லாம் வந்து வந்து ரெண்டு ராகங்கள் மிக்ஸ் ஆகி வரும் அது எனக்கு ஜி கே வி சார் தான் சொன்னார் சும்மா ஜி கே வி சார்கிட்ட பாடி காட்டுற போது ஒரு சாங் பாடி காட்டினேன் அந்தி வானத்திலே ஒரு ஆசை பூரா மாதன் நெஞ்சத்திலே காதல் வீடா சாரிகேசில சரணம் மத்தியமாவதுல பல்லவி பல்லவி இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகத்தில் ஏதாவது ஒரு சாங் ஆகுது அந்த மாதிரி நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்கு இப்போ இப்போ கோடம்பாக்கம்னு ஒரு படம் பண்ணேன் அதில் வந்து பல்லவி பார்த்தீங்கன்னா வாசனை வெளிச்சம் அங்கே ஏமேஜர் வந்துடும் வாசனை வெளிச்சத்தை போல அது சுதந்திரமானதும் அல்ல ஈரத்தை இருட்டினை போல அது ஒழிந்திடும் வெளிவரும் மெல்ல பல்லவிடி மைனஸ் அது நம்மளை அறியாமையே வந்து சில நேரங்களில் பிளான் பண்ணி பண்ணலை இது ஆக்சுவலாக இந்த பாட்டு நான் கீஸ் வச்சே கம்போஸ் பண்ணலை விஜய் சாகர்னு ஒரு புதிய பாடலாசிரியர் அவர் தான் இந்த இந்த தீனாவளியெல்லாம் ஒரு சாங் எழுதியிருப்பார் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் ஒரு நல்ல அந்த பாட்டு எழுதின லிரிக் ரைட்டர் தான் இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டர் ஓ அவர் வந்து கூடவே இருந்ததுனால வந்து ஒரு சாங் எழுதி கொடுத்தாருங்கிட்ட சார் இந்த பாட்டு பண்ணலாம் சார் அப்படின்னு ரொம்ப ஸ்லோவான மெலடியாக பண்ணலாம் சார் அந்த மாதிரி நேரங்களில் நல்ல லிரிக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இயல்பாகவே சாங் வந்துடும் ஆமாம் அந்த மாதிரி சாங் எழுதி டியூன் போட்ட பாட்டு தான் இந்த பாட்டு கூட எங்கே அந்த வெண்ணிலா வரசம்பெல்லாம் வசந்தத்தில் தமிழ்நாட்டை ஒரு ஷேக் பண்ண சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க மோர் தென் ஐ திங்க் 300 days ஓடிச்சு படம் நினைக்கிறேன் ஆ சரித்திரம் யா வாய்ஸ் மாடுலேஷன் அதில் தான் நம்ம பண்ணோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் ஆமாம் அது எப்படி அந்த தாட் வந்தது நாட்டாமையனுடைய வெள்ளி விழா வந்து 175வது நாள் விழா வந்து கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் வந்து நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன் அது வரைக்கும் எனக்கு படங்களே கம்மிட் ஆகலை
போகிறபோது வந்து அவங்க வந்து என்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அந்த படம் நான் பார்த்தேன், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டி பேசினாங்க. பாராட்டி பேசுனதும் இல்லாமல் அப்போ நடந்த தெற்காசிய விளையாட்டு போட்டிக்கு வந்து என்னை மியூசிக் டைரக்டரை வந்து கவர்மெண்ட் ஜியோ போட்டாங்க. நீங்கள் தான் ஓப்பனிங் செரமனி க்ளோசிங் செரமனி பண்ணுறீங்க அப்படின்னு சாஃப்ட் கேம்க்காக கவர்மெண்ட் ப்ரோக்ராம். அதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு ஆல்பம் அது. ஆஃப்டர் நாட்டாம ரிலீஸ் ஆன பிறகு படங்களே கம்மிட் ஆகாமல் நான் பண்ணுறது அந்த ஒர்க்கு தான், சாஃப்ட் கேம் தான் பண்ணுறேன். அந்த காலகட்டத்தில் தான் வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. இல்லை அந்த சாப் கேம்ஸில் மோஸ்ட்லி எல்லாம் பாடகர்களும் கூட பாடிருப்பீங்க. அதான் வந்து இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் 10 சிங்கர் வந்து அந்த பாட்டை பாடணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஜியோவே உங்களுக்கு கூட கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பாடுறாங்க அப்படின்னு போயிட்டு. அதான் வந்து தமிழில் வந்து நீங்கள் பாலண்ணா, சொர்ணலதா, சித்ராம்மா, ஜானகி அம்மா பாடினாங்க. அதே மாதிரி ஹிந்தியிலிருந்து வந்து சுதேஷ் போஸ்லே, குமார் சனு, அனுராதா பட்வல், மொத்தம் ஒரு அங்கேருந்து ஒரு 5 சிங்கர் மொத்தம் 10 பேர். என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு 2 லைன் தான் கிடைக்கும். 2 லைன்ஸ் தான். அது பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் உள்ளத்தெளி தாங்கிற ஒரு படம் நாங்கள் கார்த்திக்கு வச்சு பண்ணுறோம் அப்படின்னு ஃபோன் வந்தது இருக்கு. அக்டோபர் 25th வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க சார். நான் டைரக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இமீடியட்டாக நான் வந்து நவம்பர் 1st ஊட்டியில் படம் பாட்டு ஷூட்டிங் இருக்குது ஷூட்டிங் இருக்குது, நாங்கள் போயிடுவோம், நீங்களே கம்போ ஒரே ஒரு நாள் தான் நான் கம்போசிங் உங்கள் கூட உட்காருவேன், அதுக்குள்ளே நீங்கள் 5 சாங்கே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப அவசர அவசரமாக பண்ணேன். அந்த உள்ளத்தில் தாங்கிற படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் கம்போஸ் பண்ணணும். அதில் வந்து என்னென்னா தவிர்க்க முடியாமல் வந்து சில இன்ஸ்பிரேஷனுக்கு ஹிந்தி ஆல்பத்திலிருந்து ஒரு 2 சாங் கொடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எனக்கும் வந்து 1.5 படம் இல்லாதனால சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணோம் அந்த இது அது மட்டும். இந்த லெபனீஸ் இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரே ஆல்பத்தில் வந்து ஒரே சிங்கர் எல்லா பாட்டையும் பாடுறது அப்படிங்கிறது வந்து அது அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆமாம், நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணது. அதில் வந்து எல்லா பாட்டுமே நீங்கள் தான் பண்ணீங்க. கரெக்டுங்க, அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த அந்த பிச்சு வந்து எல்லாத்தினாலும் பாட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹை பிச், ரொம்ப ஒரிஜினல் ஒரிஜினல் பிச்சு வச்சுட்டேன். ஒரிஜினல் பிச்சு வச்சுட்டா அதை வந்து நசரத் பட்டாளிக்கு அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஹை பிச்சில் பாடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு கான்ஃபிடென்ட், நீங்கள் பாடிடுவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு. ஐயோ ரொம்ப, அது எல்லா சாங்குமே வந்து நீங்கள் தான் பாடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எப்படி வந்ததுன்னா அதனுடைய பிச்சு கூட ஒரு காரணமாக இருந்தது. ரொம்ப ஹைப்பிச்சு பாடவே முடியாது. அது வேற வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரஸ்ஸாவே இருக்கும். காலடி ஊசி கம்பனை தேடுது அம்மம்மா, பிக்காசோவில் ஓவியம் ஒன்று, பித்தோவானின் சிம்பனி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மகராணி, அந்த புறத்து மகராணி. என்னன்னா இந்த படம் ஆப்டர் தொட்டி கலகிச்சு ஆப்டர் உள்ளத்தை அழித்தா வந்து அந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் எல்லாமே பிருந்தா மாஸ்டருக்கு ஒரு பிரேக்கு, எனக்கு ஒரு பிரேக்கு, சுந்தர் சாருக்கு ஒரு பிரேக்கு, கார்த்திக் சாருக்கு பழையபடி ஒரு ரீஎன்ட்ரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து அதே டீமோட நம்ம மேட்டுக்குடி ஒர்க் பண்ணுவோம். ஊட்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டான். சார் நீங்கள் சிங்கராக வந்து அப்புறமா எவ்வளவோ சாங்ஸ் நீங்கள் கம்போஸ் பண்ணி மற்றவங்க பாடியிருக்காங்க, நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு
பாடின சந்தர்ப்பங்கள் இருக்கா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து எனக்கு பாடுறதுக்கு அவர் எண்ணத்தில் வந்தாச்சு. வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வேண்டாம் அப்படின்னு பாடுற ஆகிட்டோம். வேண்டாம், ஏன்னா அவள் அவனை வாய்ஸ் சூட் ஆகாது. சில சம்டைம்ஸ் சில ஹீரோக்கு என்னுடைய வாய்ஸ் ஒரு தின்னாக வந்து ஃபோக்கியாக இருக்கும், அதனால் நம்ம வேண்டாம்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். பட்டு சுந்தர் சார் தான் வந்து என்னென்னாரு, சென்டிமெண்ட்டாக நீங்களே பாடுங்க. கவுண்டமணி சாருக்கு வாய்ஸ் வந்து இல்லை, மனோஜ் சாரே வந்து மெமிக்கரியெல்லாம் பண்ணுவார், அவரே மாதிரி பாடிடுவார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்களே பாடுங்க அப்படின்னாரு. நீங்கள் நான் இஸ்ரத் சேர்ந்து இஸ்ரத் ரஹ்மானுடைய சிஸ்டர் இஸ்ரத் மூணு பேரும் பாடணும்னு நினைக்கிறேன். நெஞ்சில் சின்ன சின்ன ஆசைகள் கூடியது, எந்தன் தீரத்திற்கு வாரிசு தோன்றியது, எங்கள் சொந்தம் என்றும் மாறாது. ஓ இதுலேயே வந்து இன்னொரு இது வந்து பாமன் சுவாமிகள் வந்து ஒரு 6666 பாட்டு எழுதியிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு சாங், ஒரு ஆக்சுவலாக பாபநாச சிவனுடைய கீர்த்தனை நினைக்கிறேன், சண்முக பிரியாவில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனும் திருமந்திரம் அதை நாளும் சொல்வேன் முருகா, திருமந்திரம் அதை நாடும் சொல்லே முருகா. ஆக்சுவலாக பாபநாச சிவன் சார் இது கம்போஸ் பண்ண ஒரு கீர்த்தனை இது. சரி, ஆக்சுவலாக டைரக்டர் என்னன்னாரு, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொகையிற மாதிரி வரணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக வந்து ஆமாம், ஆக்சுவலாக வந்து பாமன் சுவாமிகள் வந்து ஆமாம், பாமன் சுவாமிகள் பாடல் வரிகளே வந்து ரொம்ப கடுமையான தமிழாக இருக்கும். அது அது வந்து திருப்போர் திரட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் ஒரு 10 பாட்டு எழுதி வச்சுருந்தார். அதில் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து சுந்தரஜி வந்து தீவிரமான முருக பக்தர், அவர் அது எனக்கு வேணும் அப்படின்னாரு. அப்படின் போட்டு அது வந்து ஆமாம் அது பண்ணேன். அது பண்ணோம்னா அது சொல் விலாசமராத நான் மறை தூய ஜோதி என்றோதுமாகதி நல்கியாழையினுள் நடமாடவாவரிய கல்வி கேள்வியினால பாவலி காதி மேலடி பாடும் மாதமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே, செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே. அண்ணன் எஸ்பிபி சார் வந்து தமிழில் பாடி மிகப்பெரிய ஹிட்டு. அதே பாடல் நான் தெலுங்குல பாடினேன். கன்னத்திலே வைரமணி மின்னல் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணல. கன்னத்துல வை அது ஒரு இதாவது கண்டினியூஸா போகும். கன்னத்துல வை வைரமணி மின்ன மின்ன அப்படிதான் கம்போஸ் பண்ணியிருந்தேன். சௌத்ரி சார் தான் வந்து அதை கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சில கம்போசிங்கில் நல்ல ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. சிற்பி சார் சுந்தர புருஷன் லிவிங்ஸ்டன் அவர்கள் பெரிய வெற்றி ஹீரோவாக தான் எடுத்தப்படாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். லிவிங்ஸ்டனை ஹீரோவாக போட்டு தன்னால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற போது மியூசிக் வந்து நீ சிற்பி வச்சு பண்ணிக்க அப்படின்னாரு. நாட்டாமியில் வந்து கொட்டப்பாக்கு சாங் பெருசாக ஹிட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பழையவிட அதே மாதிரி ஒரு பாட்டு பழையவிட இங்கே வேணும் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே வந்து இஞ்சி இடுப்புலக சாங்கை சொல்லி தான் கேட்டாங்க. பழையபடி என்னன்னா இப்ப அதை பீட் பண்ற மாதிரி இன்னொரு சாங் பண்ணணும். மருத அழகரோ
மாமருத சொக்கரம் ஆசோ 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 அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா பூச்சூடவா சிம்ரனுடைய ஃபஸ்ட்டு படம், அதில் கூட ஹரிஹரன் சாங் வந்து நிறைய எனக்கு அந்த ஃபேன் நிறைய சொல்லுவாங்க, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை, நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை, நீதானே எப்போதும் எந்த கண்களில் வாழ்கின்றாய் அழுகின்றேன் இப்போதே நீ என் கண்ணீராகின்றாய், நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் படம் பண்ணது ஒரு புது அனுபவம். ஓ கிரேட். எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா பெரிய டைரக்டர் எப்படி நம்ம அவர் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. போனது என்னையா ஒரு படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக சார் பண்ணுறேன் சார் அப்படின்னேன். கதை எப்போ கேட்குறேன் அப்படின்னாரு. எப்போ வேணுமான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறம் நான் சொன்னேன். நம்ம வந்து சில பேர் இந்த சுந்தர்சி விக்ரம் சார் மற்ற படங்களுக்கெல்லாம் கம்போசிங் உட்காரம் பார்த்தீங்களா, கம்போசிங் உட்காரும்போது கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சம் டீன்ஸ் வந்து நல்ல டீன்ஸ் வந்து இதை வந்து பாரதிராஜா விசூல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், பாரதிராஜாவுக்கு மாதிரியே விசூல் பண்ண அவரோட ஸ்டைல் ஆஃப் டியூன் இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த படத்தோடைய பாடல்களுக்கு வந்து சொல்லாமல் நம்ம போட்டோம்னா இது பாரதிராஜா படத்து பாட்டு அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. அது ஒரு தனி ஸ்டைல், தனி ஸ்டைல் இருக்குது. ஏன்னா அந்த கிழக்கு சீமியில் கருத்தம்மா இதெல்லாம் ரகுமான் சார் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி அந்த பேட்டர்னில் இருக்கு. நமக்கு வந்து சரி அந்த மாதிரி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் கற்பனை வந்துச்சு. பண்ண ஒரு சாங்கை வந்து ஃபஸ்ட் எடுத்து அவர்கிட்ட பாடி கேட்டேன், இந்த மாதிரி சார் ஒரு மழை சாங் சார் நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு. மேகங்கருக்குது வானம் ஏறிட்டுது மேகாட்டு மூலையில் ஏ நானன்ன தானன்ன தானே நானே கத்தாழங்காடு நடஞ்சா நெஞ்சுக்குள் பூக்கள் வெடிக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நமக்கு பட பேரே ஈரநிலம், அதனால் வந்து இந்த ஒரு மழை சாங் இருக்குது இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கம்போசிங்கே உட்காரல. ஆக்சுவலாக ஓகே பண்ணுறாரு. இன்னும் வேறு டீம்ஸ் ஏதாவது இருக்கானாரு. ஒரு எசப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்குது ஒரு வேணும் அப்படின்னா. கரிசக்காட்டு குயிலே மனம் தரிசா கிடக்குது மயிலே ஒரு சாங் இது பண்ணேன். அப்புறம் வந்து அதில் தான் சஹானாவில் ஒரு சாங் பண்ணி வச்சிருந்தேன். பூபுல செந்தேனா வேர் வழி வந்தேனா பூபுல செந்தேனா வேர் வழி வந்தேனா நானே நானா நான நானா நானே நானா நானே நானா நானே நானா நான இந்த மாதிரி அஞ்சு சாங்கை வந்து ஒரு சும்மா டேபிளில் பாடி கட்டினேன். இந்த மாதிரி அஞ்சு சாங் இருக்குது சார் கம்போசிங் உட்கார வேண்டாயா அப்படின்னு நாளைக்கே ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருந்தேன். நானே எதிர்பார்க்கல. நான் வந்து ஆக்சுவலாக அங்கே போனோம்னா ரொம்ப நம்ம வந்து நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண வேணுமோ அப்படின்னு ஒரு அப்படி தான் நினைப்போம் நினச்சி போனேன். ஆனால் போனால் அது ரொம்ப ஈஸியாக சுலபமாக சில நேரங்களில் முடிஞ்சிடும். சிற்பி சார், உங்களுடைய இசை பயணத்தில் எவ்வளவோ வெற்றிகள் நீங்கள் பார்த்தீங்க, அந்த சக்ஸஸை அனுபவிச்சிங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள், அது சந்தோஷமாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும், மனதோடு மனோ நிகழ்ச்சியில் நீங்கள் அது மனம் திறந்து பேச வேண்டும்.
அதாவது வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து நாராயணனுங்கிற பேர்லேருந்து சென்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டராகி ட்ரை பண்ணி ஜிகே வெங்கடேசர் ஹெல்ப் பண்ணி நிறையா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போது ஒரு 5 படங்கள் வந்து பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணி அது எதுவுமே வெளியே வரல. இன்றைக்கும் அந்த டீம்ஸ்லாம் எனக்கு வந்து வெளியே வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. ஆமாம். அந்த நேரத்தில் வந்து ஒன்று சர்வைவல் பிரச்சனை, சர்வே நம்மளுடைய எப்படி நடத்துறது அதையும் பார்க்கணும். இல்லை இல்லை, அதப்போ வந்து கல்யாணம் ஆகலை, நம்ம எங்கே வேணும்னா போய் படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு பேச்சுலர்ஸ் இல்லை, அதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிக்கலி வந்து நான் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். ஓஹோ. இன்கம் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய கம்பெனிகளுக்கு எழுதிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா அந்த நம்ம வந்து நம்ம படைப்புகள் வெளியே வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. நீங்கள் எப்போவுமே உங்கள் இசையில் ரொம்ப ரசிக்கிற, நீங்கள் ரசித்து மனசில் பாடுகிற டெஃபினட்டாக ஒரு கம்போசிஷன் ஏதோ ஒன்று இருக்கும், அந்த மாதிரி பாட்டு ஏதாவது பாடுங்களே. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, என்னை சீராட்டும் அல்லவா, உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று லாலாலே லாலாலலா, என்னை தாராட்டும் சங்கீதம் நீ அல்லவா, என்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் அற்புதமான பாடல்களை நீங்களே அதாவது பழைய ஞாபகங்கள்லாம் இப்போ மலரும் நினைவுகள் நினைவுகள் அது மலரும் நினைவுகளில் அற்புதமான கம்போசிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பேசுனதுலே ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார்.